எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட் ஒரு வாரமாகவே டவுன் சைடில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையும் டவுன் சைடில் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எதுவும் பாசிட்டிவ் ஓப்பனிங்லாம் கிடைக்கல. குளோபல்ஸ்க்கும் அந்தளவுக்கு பெருசாக பாசிட்டிவாக இல்லை. அதனால் நம்மளுக்கு லைக் ஓரளவுக்கு டீசெண்டான ஓப்பனிங் தான் சொல்லணும். ஃபியூச்சரை பொறுத்தவரையும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஓப்பன் ஆனோடனையும் நிஃப்டி ஃபியூச்சர் நல்ல ஒரு அப்சைடில் கிளைம் ஆயிடுச்சு. பட் திரும்பி சரசரன்னு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லைக் நல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேஷன். ரொம்ப நாள் கழித்து மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேஷன் தான் சொல்லணும். ஒரு 70 பாயிண்ட் மார்க்கெட் அப்படியே சுற்றி சுற்றி ஒரு நாள் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ வாலடைலிட்டி அந்த அளவு இது கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ரேஞ்சு தான், ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு ரெண்டு சைடும் ப்ரீமியம் நல்ல ஒரு டிகே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீசென்ட்டான மார்க்கெட் இன்றைக்கி அப்படின்னு தான் சொல்லணும். வாலடைலிட்டிலாம் எல்லாமே சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ டீசென்ட்டான மார்க்கெட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு நல்ல மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேங்க் நிஃப்டியும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஏதாவது லைக் இதுவாகிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பிட்டிங் எங்கன்னா கீழே விழுந்திருக்கும், அதனால் ரொம்ப பெருசாக தெரியுது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரொம்பவே நல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான், பேங்க் நிஃப்டியும் சரி. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு கன்சாலிடேஷனு. ஸோ இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஆச்சு அப்படின்னா லைக் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அப்சைடில் பிரேக் அவுட் ஆகும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம எதிர்பார்க்குறது எப்பயும் அப்சைட் தான், டவுன் சைடு போகாமல் இருக்கிறது எப்பயுமே நல்லது தான். ஸோ பார்ப்போம் எப்படி போச்சு அப்படின்னு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலாம் ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 150-100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அப்படியே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ க்ளோசிங்கும் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பூலிஷாக தான் இருக்குது. நிஃப்டி தான் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை லைட்டாக அப்படியே ட்ரெண்டு திரும்புகிற மாதிரி தெரிஞ்சது. பட் இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷனை போட்டு ஓரளவுக்கு மார்க்கெட்டு கண்ட்ரோல் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். ஈவன் இன்றைக்கி க்ளோசிங்லாம் பார்த்திங்கன்னா கூட ரெண்டு இண்டெக்ஸுமே பாசிட்டிவ் தான். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். 1 25 பாயிண்ட்டு, 1 18 பாயிண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி விக்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவ். பட் காலில் விக்ஸ் 5% வரையும் பாசிட்டிவில் போயிட்டு இருந்துச்சு. பட் மதியானம் மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் லைக் அப்சைடில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதுவும் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் மார்க்கெட் நல்லா இருக்க மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா கால் ரேட்டிங் வந்து 18,800 தான் நிறைய இருக்குது. ஸ்டில் 18,700 கால் ரேட்டிங் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு ஸ்டேடல்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி கீழே புட் ரைட்டிங் 18,600 ஒன்றும் இருக்குது, 700 ஸ்டேடல்ஸோடு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ரேஞ்ச் வந்து ரொம்பவே டைட் ரேஞ்சு தான். 18,800 தான் அப்சைடு, டவுன் சைடு 600. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அப்சைடு தான் போகணும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி மந்தோட கடைசி எக்ஸ்பைரி அப்படின்னும் போது மார்க்கெட் ஸ்ட்ராங் மூவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அந்த மூவ் எந்த சைடில் வேணாலும் கொடுக்கலாம், பட் கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமையே புலிஷாக தான் இருந்துச்சு. புட் ஆப்ஷன்ஸ்லாம் ஹெவியாக ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி 33,500 நல்ல ஒரு புட் ரேட்டிங் இருக்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. யூஸ்வலாகவே பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸில் பார்த்தா எப்பயுமே கால் வந்து பேங்க் நிஃப்டியில் அதிகமாகவே தான் இருக்கும் கால் ஆப்ஷன் ரைட்டிங்கு. பட் இந்த வாரம் ஸ்டார்டிங்கிலேருந்தே கால் ஆப்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக புட் ஆப்ஷன் ரைட்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி டப்புன்னு 44,000 தட்டி தூக்கிட்டு போயிடுமோன்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் பேங்க் நிஃப்டியில் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா ஐடி இண்டெக்ஸ் எதுவும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ மார்க்கெட்டை தூக்கணும் அப்படின்னா பேங்கிங்கை வச்சு தான் தூக்கணும். அதுவும் லைக் பேங்கிங்கும் ஒரு மாதமாக 43,000 44,500 குள்ளேயே சுற்றின்னு இருக்குது. ஸோ திடீர்னு டப்புன்னு ஒரு நாளில் பிரேக் அவுட் ஆகிட்டு கூட ஆகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ சொன்ன மாதிரி கொஞ்சம் கிட்டெல்லாம் வந்துடாதீங்க. ஏன்னா ப்ரீமியம்லாம் ஆல்ரெடி முக்கால்வாசி டிகே ஆகி போயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் புதன்கிழமை லீவு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துங்க. எதுவாக இருந்தாலும் லைக் நாளைக்கு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக எஜ்ஜி வச்சிங்க. திரும்பி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனாலும் சரி, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆனாலும் எஜ்ஜி நம்மளை காப்பாற்றிடும், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பொசிஷனுக்கு போவோம். ஸோ நம்மளோட பொசிஷனில் நான் எதுவும் ஒன்றும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ பொசிஷனில் ஒரு 11,000 கிட்ட லாஸ் தான் காமிக்குது. ஸோ அதே கால் லேடர் பொசிஷன் தான். கொடுத்த டெபிட் 28,000 கிட்ட கொடுத்துருந்தேன். அந்த டெபிட் எல்லாம் மார்க்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு ஒரு 6 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டு டெபிட் சாப்பிட்டுச்சு, 6-7 பாயிண்ட்டு கிட்ட. ஸோ ஓவராலாக ப்ராபபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 18% தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். இதெல்லாம் வரப்போகிறது இல்லை, நம்மளுக்கே தெரியும். ஸோ ஸ்டில் பிரேக் ஈவன் நான் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா 18,866 கிட்டே வரணும் மார்க்கெட்டு. அப்படின்னா இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே வரணும். 150 பாயிண்ட்டு கூட இல்லை, 170 பாயிண்ட் மேலே வந்தால் தான்
என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்கேஸ் மார்க்கெட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன அப் மூவ் கொடுத்தா கூட போதும், ஒரு 50 பாயிண்ட் அப் மூவ் கொடுத்தா கூட நான் வந்து ப்ராஃபிட்டில் வந்துடுவேன் இந்த பொசிஷனில், ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு 100 பாயிண்ட்லாம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வரும், அதுக்கப்புறம் நான் இந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதெல்லாம் டிகே ஆகி போயிடுச்சு, இதெல்லாம் நான் வேஸ்ட்டாக மூவ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. 1 ரூபா 2 ரூபாய்க்கு மூவ் பண்ணேன் அப்படின்னா, இன்கேஸ் பொசிஷன் வந்து லைக் ஒரு அப் டெல்டா மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா லைக் நான் மூவ் பண்ணது தேவையில்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் இன்னும் மூவ் பண்ணாமல் இருக்கேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் யூஸ்வலாகவே லைக் கடைசி ஒரு 2 வாரம் கொஞ்சம் முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணி 2 வாட்டியும் டெல்டா மூவில் மாட்டிக்கிட்டேன். பட் மாட்டிக்கிட்டேன்னா ரொம்ப ரிஸ்க்லாம் மாட்டல, பட் இருந்தாலும் ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா வர வேண்டிய ப்ராஃபிட்டை 2 வாரமும் கண்டினியூஸாக மிஸ் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ இந்த வாரம் பொறுமையாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இங்கேருந்து நான் இங்கே 2.5 க்ளோஸ் பண்ணிட்டு 5.3 போனேன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறது கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2.80 ரூபா கிட்ட தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக கடைசியாக பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, போனாவும் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நான் கம்ப்ளீட்டாக இன்றைக்கே கான்ட்ராக்ட் ட்ரேட் எடுத்துட்டேன் ஃபின் நிஃப்டியில். யூஸ்வலாகவே எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் எடுப்பேன் ஃபின் நிஃப்டியில். ஸோ இந்த பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படி இப்படி அதில் ஒரு 3000 ரூபா கிட்டே வந்துச்சு. ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை, டவுன் சைடில் ரேஷியோ போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 1:2 ரேஷியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே 1:3 கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ கீழே இருக்கிற ரேஷியோ வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இருக்குது, ஒன்றும் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை கீழே. அதே மாதிரி கால் சைடில் வந்து 19,800 கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருக்கேன், 1.40 ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் இதில் 1,000 ரூபா வரும். ஆல்ரெடி இன்றைக்கி வந்து 19,750 செல் பண்ணி வச்சுருந்தேன் கால் ஆப்ஷனை, அது ஒரு 2 ரூபா வந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது லைக் இது சும்மா லைக் இந்த பொசிஷனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி, பட் இன்கேஸ் இந்த பொசிஷன் ஏதாவது ரிஸ்கில் மாட்டுச்சு அப்படின்னா, இந்த இன்கேஸ் மார்க்கெட் அப்சைடில் ட்ரெண்ட் ஆகி இந்த கால் ஆப்ஷன் ரிஸ்கில் மாற்ற மாதிரி இருந்தால் இந்த கால் லேடர் வந்து ப்ராஃபிட்டில் வந்துடும் நிஃப்டி. இன்கேஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே போகுது, இந்த இது வந்து லாஸ்ட்டில் போகுது அப்படின்னா இந்த காலில் அடித்த 2 ரூபா கிடச்சிரும், ஒன்றும் பெருசு கிடையாது. பட் அது கிடச்சிரும், பத்தாததுக்கு நான் இங்கே வச்சுருக்க ரேஷியோவில் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இப்போதைக்கு இந்த ஃபின் நிஃப்டியில் லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி ஒரு 4000 ரூபா தேத்திட்டேன், நாளைக்கு வந்து அதில் 1 ரூபா கூட என் கீழே டெபிட்டே இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் கீழே போச்சு அப்படின்னா என் ரேஷியோக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரேட் ஃபெயில் ஆகும்போது இந்த ட்ரேடு கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஸோ எல்லா இண்டெக்ஸும் ஒரே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும், பட் ஃபின் நிஃப்டியை நிஃப்டி ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது, பட் ஸ்டில் இருந்தாலும் எல்லாமே அட்டம்ப்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே கால்குலேட்டட் ரிஸ்க்கு தான். ஸோ பிளைண்டாக அடிக்கணும் அப்படின்னா நான் கிட்ட வந்து கூட அடிக்கலாம், பட் அதோட ரிஸ்க்கும் இருக்குது, ஸோ அதோட ரிவார்டும் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த இதுவும் தேவையில்லைன்றனால நான் இப்போதைக்கு இதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டில் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, பார்ப்போம். மோஸ்ட்லி நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் அப்சைடில் போச்சு அப்படின்னா ஃபின் நிஃப்டி ரேஷியோவை கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுவேன், 500 to 400. அப்போன்னும் போது இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபின் நிஃப்டி ரேஷியோவில் மார்க்கெட் மாட்டிக்கும். ஸோ அப்படி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஸ்டில் லைக் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சென்செக்ஸில் ஒரு 4000 ரூபா பிடிச்சி வச்சுருக்கேன், இன்றைக்கி ஒரு 4000 ரூபா அப்படி இப்படி 8000 ரூபா கிட்ட கவர் பண்ணிட்டேன். லாஸ் என்னும் போது ஒரு 3000 ரூபா கிட்ட லாஸ் இருக்குது. ஸோ 3000 ரூபா ஸ்டில் இந்த பொசிஷனில் இந்த வீக்கு லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு, பார்ப்போம் எப்படி போகுது. அதே மாதிரி இன்னும் போக வேண்டிய லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20000 ரூபா கிட்ட இருக்குது, ஆல்மோஸ்ட் 15000 ரூபான்னு வச்சுப்போம். ஸோ அப்படி இப்படி இருக்குது, கன்ஃபார்ம் பொசிஷனை வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் மார்க்கெட் கை கொடுத்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு சைடு 100 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அட்ஜஸ்ட் பண்ணாதது காரணமும் மார்க்கெட் கண்டிப்பாக மூவ் கொடுக்கும், எக்ஸ்பைரி லைக் மந்த்லி எக்ஸ்பைரின்றனால கண்டிப்பாக மூவ் கொடுக்கும் அப்படின்றனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொறுமையாக நின்று பார்ப்போம், வந்துச்சு அப்படின்னா எடுத்துப்போம், இல்லைனா லைக் அவ்வளோதான் வரலன்னு நினச்சிட்டு போக வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.